ஓம் தத் புருஷாய வித்மகே பக்கரது தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஆதித்யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி காலை ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு நவமி நட்சத்திரம் சுவாதி பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தெட்டு நிமிடங்களுக்கு பின்பு விசாகம் நல்ல நேரம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் ரேவதி அசுபதி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்று விதி எண் மூன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் மேற்ற ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெருமையான நிகழ்வுகள் அருமையாக அமையக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு கேட்ட இடத்துல உதவி அதே சமயத்தில் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி குடும்பத்திற்கு தேவையான வருமானம் மட்டும் அல்லாது குடும்பத்திற்கு தேவையான வெகுமானம் அதே சமயத்தில் கடந்த காலங்களில் உங்களை அவமானமாக அவமானமாக படுத்தினவங்க அவமானமாக நினச்சவங்க உங்களை வெகுமானமாக நினைக்கக்கூடிய வாய்ப்பு இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்புகளாக அமையுது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லா நேரங்களிலும் உண்மையாக இருப்பவர்கள் சில நேரங்களில் கோமாளையாக்கப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடலூர் வல்லலார் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ டி ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சமில்லாமல் உழைக்க வேண்டிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி புதன் பகவானும் ஆட்சி அஷ்டமஸ்தானாதிபதி குரு பகவானும் ஆட்சி பாக்கியஸ்தானாதிபதி சனி பகவானும் ஆட்சி அதே சமயத்தில் ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவானும் ஆட்சி இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடியது உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அதில் வெகுமானமும் வெற்றியும் அதிகரிக்கும் ஓரளவு தன லாபம் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆறுதல் சொல்லும் மனிதர்களை விட அவமானப்படுத்தும் ஆட்கள் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரேணுகாம்பாள் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஒய் மிதின ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அம்ச வலிமையோடு வம்சம் கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசியில் ராசி அதிபதி புதன் பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் பேச்சு உறுதியாகும் திருமணமான தம்பதிகளுக்கு அழகான அல்லது ஆயுள் தீர்க்கமான புத்திர பேர் உருவாகும் புத்திரர் வகையில் கடந்த காலங்களில் தொல்லைகள் இருந்தவர்கள் அந்த பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் அதே சமயம் கடந்த காலங்களில் ஏட்டுக்கல்வியை படிச்சிட்டு வீட்டுக்கு உதவாமல் இருக்கக்கூடிய ஒரு சில வாலிபர்களுக்கு நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலைவாய்ப்பு அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திரும்பி பார்க்கும் முக அமைப்பை விட திரும்ப திரும்ப நினைக்கும் குண அமைப்பை வளர்த்துக்கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேனுபுரீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கியூ கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆணவத்தை தவிர்த்து அறிவை வெளிப்படுத்த வேண்டிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ஏமாற்றம் இல்லாத ஏற்றங்களை சந்திக்க முடியும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கி சேர்க்க முடியும் அல்லது அசையா சொத்துக்கள் மீது இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையக்கூடிய வாய்ப்புக்கள் உருவாகும் பஞ்சமஸ்தானாதிபதியாகவும் செவ்வாய் பகவான் அமையிறதுனால இருக்கிற வண்டி வாகனங்களை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வசதியாக வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட வறுமையில்லாமல் வாழ வேண்டும் என உழைப்பதே நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பெரிய நாயகி அம்மன் அதிர்ஷ்டன் இரண்டு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எம் சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விற்க வேண்டிய சொத்துக்களை கூட தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக பாதிப்பே இல்லாத சொத்து சேர்க்கைகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பெரிய பெரிய கட்டிட பணிகளில் கடந்த காலங்களில் தடை ஏற்பட்டதுன்னு வைங்களே தடைப்பட்ட கட்டிடப் பணிகள் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அரசியலில் உள்ளவர்கள் நிச்சயமான ஆதாயத்தையும் நிரந்தரமான அனுகூலத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சோதனைகள் தீண்டும் பொழுது சாதனைக்கு முயற்சி செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வசிஷ்டேஸ்வரர் அதிர்ஷ்டையன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கட்டம் கட்டி பார்த்தவங்க முன்னாடி பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக பெரு பெருமளவு வருமானங்களை ஈர்த்துக்க முடியும் லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களையும் ஆதாயங்களையும் சந்திக்க முடியும் அதே சமயம் பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களை பொறுத்தளவுக்கு பெருமையான வாய்ப்புகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு வெற்றியால் சில தோல்விகளை மறக்க முடியும் ஒரு தோல்வியால் பல வெற்றிகளை பெற முடியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலிங்கேஸ்வரர் அதிஷ்டயன் ஒன்று அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வலிமையான கிரக அமைப்புகளால் பெருமையான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறது அஷ்டமஸ்தானத்தில் ராசிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறது அதே மாதிரி தைரிய வீரியஸ்தானத்தில் வியாழ பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது சுகஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது இந்த மாதிரி இருக்கிற ஒன்பது கிரகங்களில் நாலந்து கிரகங்களுக்கு மேல் நன்மையான அமைப்பில் இருக்கிறதுனால உண்மையான ஒரு பெருமைகளை உண்மையான வரவுகளை உண்மையான இன்றைய சந்திக்க முடியும் அதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றி ஒருபோதும் இறுதியல்ல தோல்வி எப்போதும் உறுதியல்ல என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் முல்லை அதிர்ஷ்ட அதிர்ஷ்டன் ஆறு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அருமையும் பெருமையும் நன்மைகளும் உண்மைகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால நேர்மையான வகையில் தகுதியான வகையில் மிகுதியான பெருமைகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும் ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால உள்ளூர் அப்படிங்கிறத விட வெளியூர் சம்மந்தப்பட்ட அதாவது பக்கத்து ஊர்களுக்கு சென்று வரக்கூடிய பயணம் செல்லக்கூடிய சின்ன சின்ன பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அந்த பயணங்கள் மூலமாக பணம் வரவும் அதே சமயத்தில் வந்து உங்களுடைய உத்தியோகம் அல்லது தொழில் ரீதியான வகையில் நிரந்தர வருமானமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நம்பியவர்கள் ஏமாற்றினால் சாமர்த்தியம் அல்ல துரோகம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகநாதர் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எஸ் தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ அருளும் தேவையான பொருளும் கிடைக்கக்கூடிய கோர்வையான நாள் ஜென்ம ராசியில் குரு பகவான் அப்படிங்கிறத விட சத்துரு ஸ்தானத்தில் சத்துரு ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால தேவையான அருளும் தேவையான பொருளும் கோர்வையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்காக பணி இடை நீக்கம் செய்யப்பட்ட ஒரு சில பாக்கியவான்கள் மீண்டும் பணியில் சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் அரசு துறையில் உள்ளவர்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும் ஆசிரியர் பணி உள்ளவர்களுக்கு திடீர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுமை கொண்டவருக்கு வாழ்வு சிறப்பு பொறாமை கொண்டவருக்கு வாழ்வே இழப்பு என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஒப்பிலியப்பன் அதிர்ஷ்டன் ஆறு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ சி மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முத்தான வாய்ப்புகள் கொத்தாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசியில் சனி பகவான் ஆட்சி பெற்று ஜீவனஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் நினைத்த காரியத்தை சாதிக்க முடியும் எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும் புதிய புதிய சிந்தனைகளும் பெரிய பெரிய வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கு அமையும் ஒரு சில பேருக்கு இருக்கிற தொழிலிலிருந்து மாற்றுத் தொழில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பூச்சியத்தில் மட்டுமே ஆரம்பிக்கிற மனித வாழ்க்கையில் உன்னியத்தைச் சேர்த்துக்கிறது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிதுர் தேவதை அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் எம் கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொன்னகையும் பொன் நகையும் சேரக்கூடிய பொன்னான நாள் ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடைபட்ட திருமணங்கள் நடந்தேறக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளும் நல்ல நல்ல முடிவுகளும் உதயமாகும் காதல் சம்பந்தப்பட்ட லீலையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய ஒருதலை காதலாக இருந்தால் கூட அந்த ஒருதலை காதல் காதல் கூட உறுதியான வகையில் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகபட்ச தோல்விகளே உச்சகட்ட வெற்றிக்கு உறுதுணையாகும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் உத்தண்ட கணபதி அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி மீனராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்பு பதவிகள் மறுப்பே இல்லாமல் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவானும் இருக்கிறதுனால அதிகாரமான பதவிகள் அதாவது உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த ஒரு உத்தியோகம் அல்லது மிகுந்த பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஒரு சில பேருக்கு என்னதான் உத்தியோகத்தில் இருந்தால் கூட சொந்த தொழில் செய்யணுங்கிற ஆசை இருக்கும் இல்லையா அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய அதற்கான முயற்சிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் சில சில பேருக்கு அமையும் பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்கள் குறிப்பாக டெய்லரிங் சம்மந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு பெருத்த வருமானம் கிடைக்க அல்லது நிரந்தர வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தளர்ந்த நம்பிக்கையை விட தன் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது நல்லது அதிர்ஷ்ட ஏழு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எம் நெஞ்சுக்கிணைய நேயர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான கோச்சாரப்படியான பொதுவான பலன்களை பார்த்தோம் அதாவது பொதுவான ராசி பலன்களை பார்த்தோம் இந்த கோச்சாரப்படியான பலன்கள் நிச்சயமாகவே இருக்கும் அந்தந்த ராசியை பொறுத்தளவுக்கு ஆனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராசி லக்கணம் நட்சத்திரம் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த கிழமை இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய உண்மையான யோகத்தை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சு ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்